இந்த ஐந்து ராசிகளை கொண்ட பெண்களை திருமணம் செய்தால் வீடு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். ஐந்து ராசிகள் என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் இந்த யோகம் கிடைக்கும்ன்ற முழு விவரத்தை இப்போ பார்ப்போம். இந்த ஐந்து ராசிகளில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசியில் பிறந்த பெண்கள் பொறுமை குணம் கொண்டவர்கள். தொழில் செய்யும் பெண்களாக இருந்தால் தொழிலிலும் குடும்பத்திலும் சம பங்கு கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்படக்கூடியவர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் இவர்களுடைய வாழ்க்கை கஷ்டத்தில் இருந்தாலுமே தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற வைராகியத்துடன் செயல்பட்டு பல தடைகளையும் பல இன்னல்களையும் தாண்டி வெற்றி பாதையை நோக்கி செல்பவர்கள். இவர்களிடம் பார்த்திங்கன்னா பல ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அதிக அளவில் ப்ளஸ்ஸை தான் நம்மளால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இவர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வரும். இந்த முன்கோபத்தினாலேயே பல வகைகளில் பல எதிரிகளை சம்பாதிச்சிருவாங்க. பல இடங்களில் நியாயம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடச்சி பல எதிரிகளை சம்பாதித்து விடுவார்கள். பல இடங்களில் உண்மையை பேசுவதாலேயே இவர்களை பிடிக்காமலும் போகிறது பலருக்கு. இருந்தபோதிலும் தர்மத்துடன் செயல்படுவதால் இறைவனின் அருள் இவர்களுக்கு எப்போதுமே முழுமையாக கிடைக்கும். திருமண வாழ்க்கைக்கு உகந்த ராசிக்காரர்களாக ரிஷப ராசிக்கார பெண்கள் இருப்பார்கள். இதில் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்தும் சில மாற்றங்கள் இருக்கும். சிறப்பான வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வீடு வாகனம் வாங்கும் யோகம் இவர்களுக்கு பிற்பாதி வாழ்க்கையில், அதாவது இவர்களுடைய 25-30 வயதை தாண்டும் பொழுது இவர்களுக்கு அந்த யோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு முன்பு சில கஷ்டங்கள் இவர்களை தாண்டி வந்து தான் ஆகணும். பல இன்னல்களையும் சில பிரச்சனைகளையும் சந்தித்து அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து தான் இவர்கள் ஒரு லக்ஸரியான லைஃப் இவர்களுக்கு அமையும். சிறப்பான ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வரிசையில் வரக்கூடிய அடுத்த ராசி பார்த்தோம்னா கும்பம். கும்ப ராசிக்கார பெண்கள், கும்ப ராசியில் பிறந்த பெண்கள், இவர்களும் பார்த்திங்கன்னா பொறுமையையும் குடும்பத்தின் மீது அக்கறையும் கொண்ட பெண்கள். பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். பார்த்தாவே மிகுந்த அமைதியுடன் இருப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் மனதில் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். பல முயற்சிகள் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக எடுப்பார்கள். அதில் பலவித தோல்விகளை கண்டாலுமே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் குணம் இவர்களிடம் உள்ளது என்பதாலேயே ஒரு கட்டத்தில் வெற்றியை பெற்று விடுவார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இடைப்பாதியில், அதாவது பிற்பாதியில் கொஞ்சம் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும். அதனை தாண்டி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கும், அதாவது இந்த ராசியில் பிறந்த பெண்கள் இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா வீடு வாகனம் வாங்கும் யோகம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் வாடகை வீட்டில் வசிச்சுட்டு இருந்தாலுமே இவர்களுக்கு சொந்த வீட்டில் வாழும் யோகம் இருப்பதால் அதற்கான வாய்ப்புகள் இவர்களையே தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு வழியில் இவர்களை தேடி வரும். அதை சரியான விதத்தில் இவர்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய அனைத்து யோகமும் இவர்களுக்கு தாராளமாக அமையும். இவர்களிடம் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்திக்காமல் சில விஷயங்களை செய்து விடுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இவர்கள் சிந்தித்து செயல்படுவார்கள், ஒரு சில விஷயங்களில் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்துடுவாங்க. இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் பிற்பாதையில் பல பிரச்சனைகளையும் பல கஷ்டங்களையும் தடைகளையும் கொண்டு வந்து சேர்க்குது. ஆகவே செய்யக்கூடிய விஷயங்களில் சிந்தனையோடு செயல்பட்டார்கள் அப்படின்றா நிச்சயமாக வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களையும் தவிர்த்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை இவர்கள் அமைத்துக் கொள்ளலாம். இந்த வரிசையில் அடுத்து பார்க்கக்கூடியது கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் பிறந்ததுலேருந்து ஒரே கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்குறேன், சந்தோஷமே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பிற்பாதியில் இவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடையும் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர்கள் எடுக்கக்கூடிய சரியான பாதை, தன்னுடைய வாழ்க்கை இதை நோக்கி தான் போகணும், இந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சரியான பாதையை இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள்.
இது அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்தும் சிலருக்கு சில மாறுதல்கள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எடுக்கக்கூடிய வழிகளில் சரியான நேர்கோட்டு பாதையில் சென்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு ஆரம்பத்தில் சில தடைகளையும் தோல்விகளையும் சந்தித்தாலும் இறுதியில் அற்புதமான வெற்றியை காண்பவர்கள், அற்புதமான ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இருந்த போதிலும் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவும் சிந்தனையும் இருந்தே ஆக வேண்டும். அது மட்டும் சரியாக இருந்துட்டால் போதும். அவசரப்படாமல் பொறுமையுடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் இவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும், அற்புதமான பலன்களை கொடுக்கும். தெய்வ வழிபாடு அப்படின்றது இவர்களிடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வழிபாட்டு முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. இதனாலே இவர்களை சுற்றி எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். இவர்களுக்கு யாராவது கெடுதல் நினைக்கணும்னு சொல்லி இவர்கள் பக்கத்தில் போனாலும் ஏதோ ஒரு காரணத்தால் ஆட்டோமேட்டிக்காக இவர்களை விட்டு இவர்கள் விலகி விடுவார்கள். எனவே இவர்களுக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முக்கியமான விளக்கமே இந்த சிம்ம ராசி தான் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் மிகப்பெரிய விஷயத்தை கூட தன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து இரவு பகல் பாராமல் அதற்காக முயற்சி செய்து இறுதியில் வெற்றியோ தோல்வியோ அதில் ஒரு முடிவு பார்க்காம இவர்கள் தூங்கவே மாட்டார்கள். இதனாலேயே இவர்கள் மிகப்பெரிய பதவிகளிலும் மிகப்பெரிய இடங்களிலும் இருப்பவர்களாக இருப்பார்கள். அதனால் இவர்களுடைய வாழ்க்கை எப்பவுமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெற்றிகரமான வாழ்க்கையாக தான் அமைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் சிம்மராசியில் பிறந்த பெண்கள் ஆண்களுக்கு இணையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். தன்னால் எல்லா விஷயமும் முடியும், நான் எல்லா விஷயமும் எடுத்து செய்வேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை விட சிறப்பாக ஆளுமை திறன் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இவர்களுக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழக்கூடிய யோகம் அதிகமாகவே இவர்களுக்கு இருக்கும். இவையெல்லாம் இருந்தாலுமே அந்த விஷயத்தை கையில் பிடிப்பதற்கு, அதாவது இந்த யோகங்களை அடைவதற்கு இவர்கள் இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். இவர்களுடைய விடாமுயற்சி இவர்களை கொண்டு சென்றுவிடும் வெற்றி பாதைக்கு. அந்த அளவுக்கு மிகவும் கடுமையாக உழைத்து வெற்றி பாதையை அடைந்து விடுவார்கள். இந்த வருஷத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை தானே நிர்ணயித்து, அதாவது எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அந்த முயற்சிகளை எடுப்பார்கள், அந்த முடிவுகளை எடுப்பார்கள். மற்றவர்களின் கருத்துக்களை கேட்டாலுமே தன்னுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தான் எடுக்கக்கூடிய விஷயம் சரியாக தான் இருக்கும், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள். இதனாலேயே பார்த்திங்கன்னா இவர்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாகவே இருக்கும். இதனால் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். இவர்களுக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்த போதிலும் இவர்களுக்கு சொந்த ஜாதகத்தை பொறுத்தும் சில மாற்றங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொறுமை அப்படின்றது இந்த ராசிக்காரர்களுக்கு மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாம். பல இடங்களில் வெளிப்படையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பல விரோதிகளை சம்பாதித்து விடுவார்கள். ஆகவே இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் உண்மையை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பல விஷயங்களை போட்டு உடைத்து விடுவார்கள். ஆனால் மிகவும் அற்புதமான பலன்களை கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள். ஆகையால் இவர்களுக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.